வணக்கம் யுவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து ஜேஜே கார்ஸ். இன்றைக்கி இங்கே என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குற கார் வந்து மஹிந்திராவோட பொலீரோ, ஒயிட் கலர். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து 2011 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கண்டிஷனில் தான் இருக்குது, எந்த ஒரு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லை வண்டியிலையும். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தமே வந்து 67,000 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து வண்டி ஓடியிருக்கு. இது வந்து SLX மாடல். இன்சூரன்ஸ் வந்து இந்த வண்டியில் முடிஞ்சிருச்சு. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 4,25,000 ரூபாய் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி மீதி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். லோன் ஃபெசிலிட்டிஸும் வேணுனாலும் வந்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வண்டியோட இன்டீரியர். இந்த வண்டியில் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நாலுமே வந்து பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன், டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோடு உள்ள வண்டி. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதி சுசுகியோட எர்டிகா, சில்வர் கலர். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து 2015 மாடல், ரெண்டு ஓனர். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 130,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இந்த வண்டியில் நாலுமே வந்து நியூ டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோடு உள்ள வண்டி. இந்த வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து இல்லை, முடிஞ்சிருச்சு. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து VDI மாடல். இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 6,90,000 ரூபாய் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வண்டியோட இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாலுமே வந்து பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டியரிங் ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டுமே வந்து ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே வந்திருக்கு. ஏசி கண்ட்ரோல்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேனுவல் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மஹிந்திராவோட பொலீரோ. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து 2008 மாடல், ரெண்டு ஓனர். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 170,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இது வந்து SLX மாடல், டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோடு உள்ள வண்டி. இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து
3,25,000 ரூபாய் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க, மேனுவல் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க, நாலுமே வந்து பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மஹிந்திராவோட பொலீரோ. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2012 மாடல், க்ரீன் கலர். இந்த வண்டியில் டயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாலுமே வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து வீல் வந்து அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து கஸ்டமைஸ்டாக வந்து அவங்களே வந்து போட்டிருக்காங்க. இந்த வண்டி வந்து 2012 மாடல், ஜெட் எல்எக்ஸ் மாடல். இந்த வண்டி வந்து மொத்தம் வந்து 3 ஓனர். இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 88,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வண்டியோட இன்டீரியர். இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எந்த ஒரு டேமேஜஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா தான் இருக்குது. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 4,80,000 ரூபாய் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவர் ஸ்டியரிங் வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே கொடுத்தது, நாலுமே வந்து பவர் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க, மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே வந்து கொடுத்தது. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதி சுசுக்கியோட ஸ்விஃப்ட்டு. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2012 மாடல், 2 ஓனர். இது வந்து இஜடிஐ ப்ளஸ் மாடல். இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே வந்து அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் மிரர்ஸ்லேயே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 1,10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்கு. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 4,00,000 ரூபாய் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் ஃபுல்லாக இன்டீரியர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே பிளாக் கலர்ஸில் வந்து இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நாலுமே வந்து பவர் விண்டோ, மிரர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பவர் ஸ்டியரிங். இது வந்து இஜடிஐ மாடல் அப்படிங்கிறனால வந்து இதில் வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே வந்து கொடுத்துருக்காங்க. டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோடு உள்ள வண்டி.
இதில் நாம் அடுத்து பார்க்குற கார் வந்து ரெனால்டோட லோகன். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 2010 மாடல், ரெண்டு ஓனர். இது வந்து டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதி சுசுக்கியோட ரெட்ஸ். இந்த ரெட் கலர் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2014 மாடல், சிங்கிள் ஓனர். இந்த வண்டியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாலுமே வந்து அலாய் வீல் வந்து கஸ்டம் அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி மொத்தம் வந்து 36,000 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து வண்டி ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து இல்லை, முடிஞ்சிருச்சு. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 370,000 ரூபாய் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்டிஐ மாடல், டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள வண்டி. உள்ள இன்டீரியர்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நல்லா புது வண்டி மாதிரி தான் இருக்குது. டேஷ்போர்ட்லாம் எந்த ஒரு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவர் ஸ்டியரிங், மேனுவல் ஏசி எல்லாமே வந்து கம்பெனி ஃபிட்டடாகவே வந்திருக்கு. இதில் நம்ம அடுத்து பார்க்குற கார் வந்து மாருதி சுசுக்கியோட ஈகோ. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2013 மாடல், சிங்கிள். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 72,000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்குது. இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வண்டி வந்து பெட்ரோல் கேஸ் ரெண்டுலேயுமே ஓடக்கூடிய வண்டி வந்து இந்த வண்டி. இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட உள்ள இருக்க வண்டி. இந்த வண்டியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து 320,000 ரூபாய் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.